Hi friends, welcome to my channel. Thumbnail பார்த்திருப்பீங்க. அதாவது இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு சமையல் சேனல் வச்சிருந்தா நீங்க எந்த அளவுக்கு சம்பாதிக்கலாம் அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு நல்ல சேனலை பத்தி நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். சோ எந்த ஒரு இன்டர்வென்ஷனும் கிடையாது. அதாவது அவங்க அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக நான் இந்த வீடியோ போடல. இந்த வீடியோ நான் மெயினா எதுக்காக போடுறேன் அப்படின்னா, இந்த சமையல் குறிப்பு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா. சோ அவங்க வந்து மெட்ராஸ் சமையல் ஸ்டெபி சிஸ்டர் மாதிரி நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அவங்கள மாதிரி நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல் குக்கிங் யூடியூப் சேனலா நீங்க வரலாம் அப்படிங்கறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் வீடியோவை நான் அந்த வீடியோ வந்து நான் போடுறேன் ஓகேங்களா. சோ மத்தபடி எதுவுமே வந்து கிடையாது. இவங்க வந்து இவங்க தெரியும் இவங்க எவ்வளவு வீடியோஸ் பண்றாங்க அப்படின்னு. அதாவது டெய்லி ஒரு அழகான சமையல் சூப்பரா போடுவாங்க. ஒவ்வொரு ரெசிபியும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே போல ரொம்ப சிம்பிளா வந்து அந்த ரெசிபி இருக்கும், வளவளம் இருக்காது. இதுதான் சமையல், இதுதான் ரெசிபி, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா போட்டிருப்பாங்க. சரி, இந்த வீடியோஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்கேஜ்மெண்ட் செமையா இருக்கும். அதே நேரத்தில் அவங்க ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். சரி, இவங்களுடைய சம்பாத்தியம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்க நிறைய பேர் வந்து யோசனை பண்ணிருக்கலாம். சரி, அவங்க சம்பாத்தியம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். ஸோ இந்த சேனலை நீங்கள் ஒரு ரோல் மாடலாக எடுத்துட்டு பண்ணாலும் டெஃபினட்டா லைஃப்ல வந்து நீங்களும் யூடியூப்ல சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஏர்னிங் பீப்புளா வந்து நீங்க வரலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எவ்வளவு ஏர்னிங்ஸ் அவங்க வந்து மந்த்லி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல வருஷம் இவங்களுடைய மொத்த வருமானம் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது ஆன்லைனில். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. பட் சோசியல் பிளேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ அவங்க மெட்ராஸ் சமையல் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போது உதாரணமாக அவங்களுடைய சேனலோடைய அந்த சோஷியல் பிளேடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரேங்கிங்கு, அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருந்து அவங்களுடைய மாதம், அதாவது டெய்லி வாரம் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அதே போல் வருஷம், இந்த எல்லா கால்குலேஷனும் வந்து பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் வரைக்கும் அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதை வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம இவங்க மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 6.4K வந்து சம்பாதிக்கிறாங்க. அதாவது 6400 வந்து இவங்க சம்பாதிக்கிறாங்க. ஸோ இன்றைய நிலவர பிரகாரம் வந்து டாலர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 71 ரூபான்னு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ 72 சம்டைம்ஸ் 74 கூட வரும். அது நம்மளுடைய லக்கை பொறுத்து. அந்த மாதம் டாலர் நல்ல ரேட் இருந்ததுன்னா நமக்கு சூப்பரான ஒரு கன்வர்ஷன் ரேட் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வீடியோஸோடைய ஏர்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க சோஷியல் பீடியில். இவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $200 சம்பாதிப்பாங்க. அதே நேரத்தில் வாரத்துக்கு ஒரு $1500. ஸோ மாதத்துக்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $6400 வந்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இவங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து மாதம் குறைஞ்சபட்சம் 6-6400 வந்து இவங்க சம்பாதிக்கிறாங்க. சரி, ரைட்டு. இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்கலாம், சரி சார் இவங்க வந்து இவ்வளோ $6400 சொல்கிறீங்கல்ல, அப்போ நம்ம இந்தியன் மதிப்பு பிரகாரம் வந்து மாதம் அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். சரிங்க, அதையும் நானே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே கரெக்டாக பாருங்கள். ஒரு $6400 சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு 71 ரூபான்னு வச்சுக்கோங்க, அதாவது டாலர் அன்றைய மதிப்புக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 454000 ரூபாய் வந்து அவங்களுடைய சம்பாதியம் அப்படின்னா இன்கம் 454000 இருந்தாலும் கூட அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது சமையலுக்குன்னு மற்ற பொருள் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ மேக்ஸிமம் அதுக்கு அவங்க ஒரு 1 lakh வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண அவ்வளோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் 1 lakh போட்டுக்கிட்டாலும் கூட டெஃபினட்டாக அவங்கக்கிட்ட மந்த்லி ஒரு 3 lakhs வந்து ஹேண்டில் பக்காவாக நிற்கும் அப்படிங்கிறது ஏஸ் நாங்களும் ஒரு சேனல் வச்சுருக்கோம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு பார்க்கும்போது ஸோ டெஃபினட்டாக இந்த இன்கம் வந்து உண்மை தான். ஏன்னா சோஷியல் பிளேடு தான் என்னோடய இன்னொரு சேனலும் நான் செக் பண்ணுறோம். ஸோ அதே போல் தான் வந்து இன்புட்டும் வருது. ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கும் அது கிடைக்கும். ஸோ வருஷத்துக்கு நீங்கள் பார்க்கும்போது அதே நேரத்தில் வந்து ஒரு $76500 இவங்களுக்கு வருது. ஸோ அதை 71 ரூபான்னு ஒரு கன்வர்ஷன் நீங்கள் எடுத்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 54 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு வந்து ஸ்டெஃபி சிஸ்டர் அவங்களுடைய சேனல் மெட்ராஸ் சமையல் வந்து சம்பாதியம் வந்து 54 லட்சம் ரூபாய். ஸோ ஒரு 50 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதாங்க இவங்க சம்பாதிக்கக்கூடிய ரியல் இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா. சரிங்க, நீங்கள் இதை பற்றி எனக்கு கேள்வியுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.